ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏகே ஸ்பாட்லக். ரெய்னி சீசனில் ஈவினிங் டீ டைமில் நமக்கு கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ஏதாவது சாப்பிடணும் போல் தோணும். அதுக்கான சூட்டபிளான டிஷ் தான் இது, கிறிஸ்பி கார்ன் கெபாப். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஃபுல் ஹோல் கார்ன் தான் எடுத்திருக்கேன். இதை கார்ன் வாங்கி வேக வச்சு உரித்து பண்ணுற மாதிரி. இதுக்கு நம்ம ரெடிமேடாக கிடைக்கிற ஸ்வீட் கார்னையும் நம்ம வாங்கி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு சோளத்தையும் நம்ம வந்து நல்லா வேக வச்சு உரித்து வச்சாச்சு. அதில் ஒரு 90% வந்து நான் இதை ஒரு மிக்சி ஜாரில் வந்து மாத்துறேன். மிச்சம் 10% நம்ம அப்படியே வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா கவனம் வந்து நம்ம கையிலேயே உரித்ததுனால நல்லா முழுசு முழுசாக வந்திருக்கு. ஒரு கத்தியாலேயோ இல்லைன்னா வந்து அந்த கார்ன் ஸ்க்ரப்பராலேயோ பண்ணால் வராது. ஸோ இதை வந்து இது மாதிரி பல்ஸ் மோடில் வச்சு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைக்க வேண்டாம், ஓரளவுக்கு அரைச்சா போதும். இதுதான் செய்ய தேவையான பொருட்கள். வாங்க இதை வச்சுட்டு இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும், ஏன்னா நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை அரைச்ச இந்த கார்னை வந்து நம்ம சேர்த்துடலாம். சோளம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து நம்ம பொட்டேட்டோ, இது வந்து பாயில் பண்ணிவிட்டு கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா, ஒரு பாதி வெங்காயம், இஞ்சி, கொடமிளகா. இப்போ நம்ம மிச்சம் வச்சு இந்த கார்ன் இருக்குது பார்த்திங்களா, அது புதினா, கொத்தமல்லி. ப்ரெட்டை வந்து நான் தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன், ப்ரௌன் ப்ரெட் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன ஒயிட் ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரெட் க்ரம்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர், இது வந்து அரிசி மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர். இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து மாய்ச்சர் நிறைய இருக்கும், ஏன்னா நம்ம பொட்டேட்டோ இருக்குது, நம்ம வேக வச்சு தான் வந்து அரைச்சிருக்கோம். இந்த கார்னை எல்லாத்துலேயும் வந்து மாய்ச்சர் இருக்கும். பத்தாததுக்கு ப்ரெட்டையும் வந்து நான் தண்ணியில் தான் ஊற வச்சு போட்டிருக்கேன், ப்ரெட் க்ரம்ஸ் போடல. ஸோ மாய்ச்சர் நிறைய இருக்கும். ஸோ எந்த தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே பிசைஞ்சு விட்டால் போதும். இதே வந்து இதில் தண்ணி கொஞ்சம் நிறைய இருக்குது அந்த மாதிரி நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் கூட கொஞ்சம் வந்து அரிசி மாவோ இல்லைன்னா கார்ன்ஃப்ளவரோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு கெபாப் மாதிரி நம்ம அதை ரோல் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி ரோல் பண்ணிவிட்டு நம்ம அந்த சைட்ஸை வந்து நல்லா இப்போ இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையும் பண்ணி வச்சிடலாம். இப்போ எண்ணெயை வந்து ஓரளவு நல்லா காய வச்சிடணும், அதுக்கப்புறமா மிதமான தீ தான் இருக்கணும், ஏன்னா நம்ம உள்ளே வரைக்கும் போயிட்டு நல்லா கிறிஸ்பியாக வேகணும். அதுக்காக வந்து நம்ம லோ ஃப்ளேம் தான் இருக்கணும். நான் வந்து இது எண்ணெய் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் செக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன், கடலெண்ணெய் தான். அதனால தான் வந்து கொஞ்சம் பொங்கி வருது. நீங்கள் நார்மல் வேறு ஆயில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பொங்காது. அதே மாதிரி பேன் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் இன்னும் ஒன்று கூட எக்ஸ்ட்ரா போடலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு ஒரு பேட்சாக பொறிச்சு எடுத்துக்கிட்டால் தான் நல்லா வந்து அந்த ஆயில் அதுக்குள்ளே போயிட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்து வேகும், உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகிருக்கும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த பேட்ச் போட்டு பொரிச்சுக்கலாம். ஒரு 2-3 போட்டு ஒரு ஒன் டைமில் நம்ம பொரிச்சோன்னா தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்.
இதுலேயே நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட்லெட் மாதிரி ஷேப்பாகவும் பண்ணிடலாம், இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓவல் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டன் பண்ணி பேட்டிஸ் மாதிரியும் பண்ணிடலாம். டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து தோசை தவாவில் ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கும். இதில் வந்து நம்ம சேர்த்துருக்க எல்லா ஐட்டமும் நல்ல வாசனையாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கார்ன் வந்து யூஸ்வலாக பசங்க வந்து அப்படியே கொடுத்தா வந்து ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கலர்ஃபுல்லாக கொடுத்தோன்னா ரொம்ப நல்லா சாப்பிட்டுடுவாங்க. இதில் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா ஸ்ட்ரென்த்தும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கும் பார்க்குறதுக்கே வந்து மவுத் வாட்டரிங்காக எம்மியாக இருக்குது. ஸோ இந்த ரெய்னி சீசனில் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.